ஸோ வணக்கம் எனிமி ஃபேன்ஸ், நம்ம சேனலில் யாராட்டு டிராகன் பால் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? டிராகன் பால் ஃபேன்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம டிராகன் பால் சூப்பர் ஆனிமி முடிஞ்சு இதோட 5 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு இல்லையா? அது தொடர்ந்து இப்போ கடைசியாக அக்கிரா டோரியாமா அவரோட மரணத்துக்கு முன்னாடி ஒரு ஷோவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதுதான் டிராகன் பால் டைமா. டிராகன் பால் டைமாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அக்கிரா டோரியாமா இறந்து போனார். அது மொத்த ஆனிமி கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்குமே வருத்தமான செய்தியாக தெரிஞ்சுது. அதை தொடர்ந்து டிராகன் பால் டைமா வந்து ஒரு கேனன்னு சொல்லப்படுது, அதாவது கதைக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்குங்காங்க. டிராகன் பால் டைமா கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோட் கிட்ட கொடுக்கணும்னு பார்த்துருக்காங்க கம்பெனி. அதனால டிராகன் பால் டைமாவில் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக 1 பீஸை 6 மாதம் பிரேக்கில் போட்டுட்டாங்க. 1 பீஸ் மட்டும் இல்லாமல் எல்லா டோய் அனிமேஷன் ப்ராடக்ட்டில் வர எல்லா அனிமையுமே பிரேக்கில் போயிட்டு டிராகன் பால் டைமா முடித வரைக்கும் டிராகன் பால் டைமாவில் கிட்டத்தட்ட 20 எபிசோடு இருக்குது. அதாவது இப்போ டிராகன் பால் சூப்பர், அதாவது டிராகன் பால் ஃப்ரான்ச்சைஸிக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவிலேயே இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிரன்ச்ரோல் கம்பெனி டிராகன் பால் டைமாவை தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி டப்பிங் கொண்டு வராங்க. அது என்றைக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நவம்பர் 9 அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு வந்து நவம்பர் 6, இன்னிலேருந்து 3 நாளில் டிராகன் பால் டைமா கிரன்ச்சி ரோலில் வர இருக்குது. ஆனிமி ஃபேன்ஸ், அதுலேயும் முக்கியமாக டிராகன் பால் ஃபேன், டிராகன் பால் டைமா ஒரு வழியாக தமிழ் டப்பில் வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, இல்லை டிராகன் பால் டைமாவே விட்டு வைக்காமல் இதையும் தமிழ் டப் ரீஜினல் டப்பில் கொடுத்துட்டாங்கங்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்காங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய ஆனிமி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.